உனக்கு இருக்குது. இதுவரை நம்ம நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. Get up.
மனோரஞ்சிதம் என்று சொல்லக்கூடிய பாரிஜாத மலர்களை பறித்து உங்களுடைய பாதத்தை பன்னீரால் கழுவி பத்தாடையால் துடைத்து நந்தவனம் சென்று நறுமலர்களை பறித்து உங்களுடைய இருவருடைய பாதத்திலும் கொட்டி இந்த நாக கன்னியாகப்பட்டவர் மிக பெற்றெடுத்த மகளாகப்பட்டவர் உங்கள் இருவருடைய எங்களுடைய தூய பாதத்தை பணிந்ததனால் இந்த படர்ந்த உலகத்திலிருந்து சுகத்தோடு வளர்க்கிறவாய் அப்பப்பா கண்ணே சுகத்தோடு வாழ்ந்துப்பா என்று சொன்னா வையகத்தில் கோடி கால சுகத்தோடு வாழ்ந்து வருவேன் சரி இருந்தாலும் உங்களிடத்தில் ஒரு வார்த்தை கண்ணே ஒரு வார்த்தை என்ன உனக்கோ 16 வயது நிரம்பியது ஆனால் நிரம்பி இருந்தாலும் எதற்காக உன்னை வரவழைத்தேன் உனக்கோ 16 வயது நிரம்பிய பெண்ணை வைத்திருந்தா கண்ணே மகளே இதோ ஒரு கல்யாண காரியமா உன்னை கூப்பிட்டுருக்கோம் அது எப்படி கண்காட்சியா இருக்குது என்னது அம்மாவுக்கு கல்யாணம் சித்தப்பா பெரியப்பா வர போறாங்க அம்மாவுக்கு கல்யாணம் சித்தப்பா வர போறாங்க கல்யாணம் வானத்தை வாங்குற உங்களுக்கு இல்லையா எனக்கு இல்ல கல்யாணம் அடா அப்பாவுக்கு கல்யாணம் சினிமா வர போறாங்க அப்பாவுக்கு கல்யாணம் இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் திருமணம் ஆயிடு முடிந்த பிறகு நாங்களும் எங்களுக்கு வயது அதிகமாகிவிட்டது எங்களுக்கெல்லாம் கல்யாணம் இல்ல அப்ப அம்மா மாப்பிள்ள கிடைக்கலன்னுதான் கொஞ்ச கடையில் புடிச்சிட்டே உட்காந்து 16 அதனால உனக்கோ 16 வயது நிரம்பியது அதனால இதை வைத்திருந்தா என்ன போல இருக்கக்கூடிய நாக கூட்டங்கள் அனைவர்களும் எங்களை இழிவாக பேசுவாங்க எதற்காக என்று சொல்லி இன்னும் திருமணம் செய்யவில்லை என்று இழிவாக பேசுவாங்க அதனால உனக்கு ஒரு ஆடவனை பார்த்து நான் திருமணம் செய்ய வேண்டும் என்று என் மனதில் ஒரு ஆசை ஓஹோ எனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று ஒரு ஆசை எனக்கு திருமணம் சொல்றீங்க இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா என்ன சாமி என்ன அப்பா
என்னாச்சு உனக்கு பெண்ண உனக்கு பிரச்சனை? பெற்ற தாய் நல்லவளா இருந்தா என்னடி சொல்றேன், கல்யாணம் வேணா, நான் ஒரு கன்னியாக வாழ்ந்து வருகிறேன், எனக்கு திருமணமும் வேண்டாம், நான் ஒரு திருமகளா வாழ்ந்து வருகிறேன், நான் ஒருபோதும் திருமணம் செய்ய மாட்டேன். கல்யாணம் வேணாமா? அடியளவே இது முதல்ல சொல்ல மாட்டியா? நான் சொன்னா உங்க அப்பா எதை வேணா கேப்பாரு. அப்படியே ஏங்க, எங்க அம்மா பண்ண சொன்னா கரெக்டா அங்க போய் நீ உனக்கு சேர்த்து விழுந்துடும். ஏங்க, பிள்ளைக்கு கல்யாணம் வேணா ஒரு கூதி வேணா புடி போட்டு உள்ள மீன் அரிசி தின்னா கூட அதுக்கு பாவம் வந்துடும். பெற்ற தந்தை வார்த்தையை மறுவார்த்தை பேசுறான்னு சொல்லி
கொதிக்குது நெஞ்சு. என் வயிறு வாயெல்லாம் எரியுதே. நான் பெத்த ஒரே பிள்ளை போட்டு இப்படி அடிக்கிறேன். உன் கையில கட்ட முளைக்க. என் கையில கட்ட முளைக்க. முளைச்சா முளைச்சா ஒரே பிள்ளையை மறுவார்த்தை பேசக்கூடாது என்று பொறுமையா என்ன காரணம் ஏது காரணம் கேட்டதால சொல்லுவாங்க. தெரியுதா அவகிட்ட பொறுமையா பேசலாம். என்ன காரணம் ஏது காரணம் கேட்கலாம். சரி அப்படியா கேட்டு கேட்டுட்டு அவ என்ன சொல்றாளோ அதுக்கு மேல அதுக்கு மேல நம்ம போறாங்க. எங்க ஆனால் ஆபத்துக்கு உதவாத தண்ணியும் அரும்பசைக்கு உதவாத அன்னமும் பெற்ற பிள்ளையை தந்தை சொல் தாயை சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படி என்கிற வார்த்தைக்கு இணங்கி மறுவார்த்தை பேசிக்கிட்டு இருக்கிற இனிமேலும் எல்லாம் வச்சிருக்கிறது இல்ல. உயிரோட வெட்டி காக்கைக்கு வெட்டி கறி கறிக்குருவிகளுக்கு அனைத்துமே பருந்துகளுக்கு இரையாக்கு போறேன். ரெண்டு பேத்தையும் என்னை வெட்டி தமுதடிச்சு படுத்தாலும் பரவாயில்ல. ஏன்னா இத்தனை நாள்ல படுத்தது மாதிரிதான் இருக்கும். நீ வேலை இருக்க போறதில்ல. நீ நல்லவளா இருந்தா என்னுடைய மகளுக்கு எடுத்து உரையான வார்த்தைகளை சொன்னா என் பிள்ளை சரி என்று சொல்லுவா. அதனால நீயே நல்லா இல்ல. அதனால என் பிள்ளை தாறு மாறா பேசுறான். நல்லா இல்லாமே அப்புறம் நீ அப்பனா இல்ல ஊர்ல இருக்கிறவங்க அப்பனா இருங்க. ஏண்டா என்ன பண்ண போறோம்? ஒரே பிள்ளை பெத்து வச்சுக்கிறோம். என்ன காரணம் கேட்டு பாப்போம். இருங்க வேண்டாம். கன்னிகாமடம் கட்டி கொடு என்று கேட்கின்றாயே. காரணம் யாது? வார்த்தையா உன்னுடைய தாயினுடைய எடுத்துலே எடுத்து ஒவ்வொன்றா சீக்கிரம் ஓத வேண்டும். சீக்கிரம் சொல்லணும். சொல்லல என்ன காரணம்? நான் ஒருவர் மேல ஆசை வச்சிருக்கிறேன். ஒரு திரு மேல ஆசை வச்சிருக்கிறியா? ஏண்டி கல்யாணம் வேணாம் சொன்னதுக்கே உங்க அப்ப என்னை போட்டு அந்த அடி அடிக்கிறான். அழுவுதுன்னா எதுக்கு அழுவுது? எதுக்கு? வேளாண் பழம் வேணுமா கருவாள பழம் வேணுமா? பாண்டவர் குலத்திலே பிறந்தவர், இருவருக்கும் ஒற்றவர், இருவருக்கு இளையவர், நடுப்பிறந்த நாயகன், 11 பெயர், 12 அழகு, 32 லட்சணம் பொருந்திய அந்த அர்ஜுனன் மன்னன் மீதே ஆசை வைத்தேன். அர்ஜுன மன்னங்கறியே, உனக்கு அவர் எப்படி பழக்கம், எப்படி தெரியும் உனக்கு? அவர் மேல எப்படி ஆசை வைத்தேன்னு தெரியுமா சாமி? Thank you.
நான் பார்த்தாச வைக்கவில்லை. சரி, அந்த பார்த்திப்பன் தன்னலக. நான் கண்டாச வைக்கவில்லை, அந்த காண்டீபன் தன்னலக. அம்மம்மா, பாண்டவர் குலத்திலே பிறந்தவர்களுடைய வரலாறு நான் பாடசாலைக்கு செல்லும் பொழுது, சரி, அந்த நான் படித்து வரக்கூடிய பாடசாலையில பாண்டவர் குலத்தில் பிறந்த வரலாறுகளை பத்தி புக் ஒன்று இருந்ததா, அந்த புக்கை படிக்க படிக்க நான் பார்த்த ஆசை வைக்கவில்லை, நான் படித்த ஆசை வைத்தேன் அம்மா. சரி, ஒரு ஆணவனாக பிறந்து ஒரு நாட்டுக்கு அதிபதியாக வாழ்ந்து எப்பேற்பட்ட மன்னனாக விளங்கி வருகிறார் அர்ஜுன மன்னன். திருமணம் செய்தால் அர்ஜுன மன்னன் தான், மாண்டாலும் மாண்டிடுவேன், மட்டும் ஒருவரை திருமணம் செய்ய மாட்டேன். நான் அன்னைக்கு படித்துதான் ஆசை வைத்தேன். அவருடைய வரலாறு படிக்க படிக்க உனக்கு அவர் மேல ஆசை வந்து, அதனால மனசுல அவர்தான் அதனால இருந்தாலும் நான் படித்துதான் ஆசை வைத்தேன், பார்த்து ஆசை வைக்கவில்லை. திருமணம் செய்தா அவரை தான் திருமணம் செய்வேன், இல்லை என்ன நான் மாட்டு மறைந்து விடுவேன். அம்மா கண்ணே மகளே, நீ அழுகாதடி, நீ நீ அழுந்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. எனக்கு வெக்க வெக்கமா இருக்குதுங்க சொல்றது. இல்ல நம்ம மக ஒரு வார்த்தை சொன்னா அவளுக்கு வெக்கமா இருக்குது தெரியல, எனக்கு அவ்வளோ ஒரு வெக்கமா இருக்கு. ஆமா, மனசுல யாரையோ ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்கிறாளாமா, மனதிலே ஒருவரை ஆடவனை. ஆமா, யாரு பாண்டவர் குலத்தில பிறந்தவங்களாமா, இருவருக்கு மூற்றோன், இருவருக்கு இளையோன், நடுப்பிறந்த நாயகன் ஆனால் அழகு மன்னன் அர்ஜுன மகாராஜனாமா. அது அவர் நேர்ல கூட பாக்கலையாமா. நம்ம பள்ளிக்கூடம் போறா, பள்ளிக்கூடம் போறா, அதுல அமிச்சு விட்டோம் இல்ல. ஊர்ல பாட புத்தகத்தை பார்த்து படிச்சே ஆசை, எவ்வளவு அறிவாளி இல்ல. கண்டார ஓடி ஏண்டி ஏங்க, ஆனால் அழகுமன் அர்ஜுன மகாராஜனை பாடத்தில் படித்து ஆசைப்பட்டு விட்டாரா? ஆமா, எவ்வளவு புத்திசாலி நம்ம புள்ள, புத்தி சொன்னாலும் அறிவாட்ட பேசிட்டே படிங்க. பாம்பு இனங்களாம் ஒன்றாக சேர்ந்து காண்டாவனம் என்று சொல்லக்கூடிய காண்டாவனத்திலே குடியேறினோம். குடியிருக்கின்ற பொழுது அந்த ஆனால் அழகு மன்னன் அந்த அர்ஜுனனாக மட்டுமே கையிலே வைத்திருக்கக்கூடிய வானத்தால அந்த காண்டாவனத்தை எரித்தான். காண்டாவனத்தை எரிக்கின்ற பொழுது எங்களுடைய பாம்பு கூட்டத்தை அனைத்துமே அந்த சண்டால நயவஞ்சகனாக மட்டுமே அந்த அக்னி சிவாலயத்திலே நாங்கெல்லாம் எரிந்து அனைவர்களும் எங்களுடைய கூட்டத்தையே ஒழித்தான். ஒழித்தவனே, அவனை பார்த்து பார்த்து ஆசைப்படுகிறேன், நான் படித்து ஆசைப்படுகிறேன் என்று சொன்னான். அப்பா அவ சொல்றபடி கல்யாணம் பண்ணிச்சா நான் நல்லவன். ஆமாங்க, அந்த மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கும் போது சத்தம் வருது, அது என்னன்னு பொறுத்து பாத்துட்டு அப்புறம் பொம்பளை வெடிக்கிற வரைக்கும் போட்டு அடிச்சது. கொஞ்சம் கைக்கு ரெஸ்ட் கொடுங்க, இருந்தாலும் சத்தம் கேக்குது. இருந்தாலும் நாமளும் பார்த்து பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது நாராயணா என்கின்ற வார்த்தை கேட்கிறது. இருந்தாலும் என்ன செய்ய, யார் வருவார்களோ அவனை பார்த்து பிறகு என்ன செய்ய போயிருமோ அதை செய்யலாம். மகளை அடிச்சு
அதே சமயத்தில் நாரதர் சமய தர்ப்பா. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.